எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு புது வரவு. வணக்கம், இது பாண்டிச்சேரி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரீசெண்டாக முருங்கை மரம் கட் பண்ணி விட்டுருந்ததுனால இந்த மாதிரி கொழுந்து விட்டு செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இது கற்றாழை, அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன், நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்துட்ருக்கிறது குப்பை மேனி இலை. இது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகாய் செடி. வீட்லேயே நாற்று போட்டு தோட்டத்தில் நட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா பூ விட்டு காய்க்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மிளகாயெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சீக்கிரமே நம்ம இந்த பச்சை மிளகாய் அறுவடை வீடியோவும் பார்க்கலாம். நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் முள்ளங்கி விதைகள் தூவி விட்டுருந்தேன். அது இப்போ நல்லா செடிகளாக வந்திருக்கு. இதுதான் எங்கள் வீட்டு கறிவேப்பிலை செடி. ஏற்கனவே ஒரு வாழை மரம் குலைத்தல் இருந்தது, அதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு மரமும் இன்னைக்கு நான் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி விடும்போது பார்த்தேன். இது ஒரு சின்ன கறிவேப்பிலை செடி, செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு லெமன் செடி, பக்கத்துலேயே ஒரு பாரிஜாதமும் இருக்குது. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி எங்கள் வீட்டு குட்டை தென்னை மரம் இது. கொஞ்சம் தேவையில்லாத செடியெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தேன், அது எல்லாமே காஞ்சிருக்கு. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எரிய விட்டுட்ருக்குறேன். இது எங்கள் வீட்டு சாத்துக்கொடி மரம். மரத்துலேயே நல்லா பழம் பழுத்துட்ருக்கு. இதுதான் நான் வீடியோ ஃபஸ்ட்டில் ஷேர் பண்ணேன், எங்கள் வீட்டில் வந்திருக்கிற புதுசாக இருக்கிற வாழைக்கொலை. இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு தண்ணி விடும்போது, பராமரிக்கும் போது, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தோட்டத்தில் வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக கார்டனிங் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப சந்திக்கலாம்.